சசிவல் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். சாணக்கிய நீதி. நீதி நெறி பற்றிய சாணக்கியரின் பழமொழிகள். மாணவர்கள், ஒருவன் சொகுசாக இருக்க விரும்பினால் கற்கும் எண்ணத்தை கைவிட வேண்டும். ஒருவன் சிரத்தையுடன் கற்க விரும்பினால் சொகுசாக வாழ்வதற்கு இயங்கக்கூடாது. ஒருவனுக்கு ஒரே சமயத்தில் சொகுசும் கல்வியும் கிட்டாது. கல்வியில் நாட்டமுள்ள மாணவர்கள் கீழ்கண்ட செயல்களை நீக்க வேண்டும். புணர்ச்சி, வெட்டி பேச்சு, சினம் மற்றும் பேராசை, சுய ஒப்பனை, பொருட்காட்சி மற்றும் கேளிக்கைகளில் நாட்டம், அதிகமான தூக்கம், எதிலும் அளவு கடந்த ஈடுபாடு. சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், மாணவர்கள் கல்வி அறிவு பெறுதலை ஒரு கடும் தவம் போல் அனைத்து எளிமைகளையும் மேற்கொண்டு ஈடுபட வேண்டும். எவன் ஒருவன் சொகுசாக கல்வி கற்க முயல்கின்றானோ அவன் உண்மையில் அதை பெறுவதில்லை. மாறாக எளிமையுடன் ஒருவன் தபமாக அதை முயல்பவனே கல்வி பெறுவதில் வெற்றி பெறுகிறான் என்று சாணக்கியர் கூறுகின்றார். ஒருவன் மண்வெட்டியால் நிலத்தை தோண்டி நீரை எடுக்க முனைகின்றானோ அதைபோல் ஒரு மாணவன் தன் குருவிடமிருந்து ஞானத்தை பெற முயல வேண்டும். நிலத்தடியில் இருந்து நீரை பெற ஒருவன் கடுமையான உழைப்பை மேற்கொண்டு குருவுக்கு தொண்டு செய்து ஞானத்தை பெற வேண்டும் என்று கூறுகிறார். ஒரு குருவிடம் சென்று அவரின் ஆசி பெற்று கல்வி பயிலாமல் வெறும் புத்தகங்களை மட்டும் படித்து அறிவை வளர்த்து கொள்ள நினைப்பவன் சமுதாயத்தில் ஒரு பெண் முறையற்ற தொடர்பின் மூலம் கருத்தரித்தல் என்ன நிலையில் வைக்கப்படுவாளோ அந்த நிலையில் வைக்கப்படுவான். குருவின் பயிற்சி மூலம் கிட்டாத அறிவு அறிவே அல்ல. உயர்குடியில் பிறந்தாலும் கல்வியற்றவன் ஒரு பயனற்றவன் ஆவான். ஒரு அறிஞன் தாழ்ந்த குடியில் பிறந்தாலும் தெய்வங்களால் போற்றப்படுவான். செல்வங்கள் இல்லாத ஒருவன் உண்மையில் ஏழை இல்லை, அவன் செல்வந்தனாகலாம். ஆனால் கல்வி அறிவற்ற ஒருவன் எல்லா வகைகளிலும் போண்டியாவான். பூமியில் எந்த ஒரு பொருளும் தந்து குருவின் கடனை அடைக்க இயலாது. தன் குருவிடமிருந்து அத்தகைய கல்வி பெறும் மாணவன் ஒருபோதும் அந்த கடனில் இருந்து விடுபட இயலாது. ஒழுக்கம் ஓம்புதல். ஒழுக்கம் மட்டுமே எங்கும் ஓம்பப்படும். செல்வமோ அல்லது அதிதியான செல்வமோ அல்ல. முழு நிலவுக்கு கிடைக்கும் அதே பிறை மிகவும் போற்றப்படுகிறது. ஏனெனில் இந்த பிறையில் நிலவின் கரை தெரிவதில்லை. ஆனால் முழு நிலவு அதிக ஒளி தந்தாலும் கரை அதிகமாக தென்படும். நிலவின் கரையற்ற பகுதியே அதிகமாக போற்றப்படும். அதை போலவே ஒருவன் செல்வந்தன் எவ்வளவு சொத்துக்கள் வைத்திருந்தாலும் அவன் ஒழுக்கமானவனாகவே அல்லது குற்றமற்றவனாகவே இல்லாவிட்டால் ஒரு செல்வம் குறைந்தது. ஒழுக்கம் நிறைந்தவனுக்கு கிடைக்கும் மரியாதை விட குறைவாகவே கிடைக்கும். பொன்னில் பதித்த மணி அழகுக்கு அழகூட்டுவது போல சான்றோரின் ஒழுக்கம் அதிகம் ஒளிரும். சரியான ஆதரவு கிடைக்கவில்லை என்றால் ஒழுக்கமான மனிதன் கூட துயரத்தில் ஆழ்வான். எவ்வளவு அப்பழுக்கற்றதாயிருந்தாலும் ஒரு இரத்தின கல்லுக்கு ஒளிவீச தலம் தேவை. வாய்மை தாய், ஞானம் என் தந்தை, தர்மம் என் சகோதரன், கருணை என் நண்பன், அமைதி என் மனைவி, மன்னிப்பு என் தனையன், இந்த ஆறு நற்குணங்களும் என் உண்மையான உறவினர். ஓ பாரிசாத மரமே, நீ பாம்புகளின் உறவிடமாக இருந்தாலும், உன்னில் கனிகள் தோன்றாவிட்டாலும், முட்கள் நிறைந்திருந்தாலும், சேற்றில் தோன்றி யாரும் நெருங்க இயலாத புதரில் தோன்றினாலும், உன் நறுமணத்தின் காரணமாக நீ அனைவருக்கும் பிரியமானவளாக இருக்கின்றாய். ஒரு சிறந்த குணம் அனைத்து குறைகளையும் நீக்கி விடுகிறது. ஒருவனின் தரத்தை அவன் நற்குணங்களே உயர்த்துகிறது. அவன் நிலை அல்ல. மாளிகை உச்சியிலிருந்தாலும் காகம் கருடன் ஆகாது. நற்குணங்கள் இல்லாத ஒருவனை மற்றவர் புகழ்ந்தால் அவனுக்கு ஒரு தகுதி வந்துவிடும். இந்திரனே ஆனாலும் தற்புகழ்ச்சியால் அவன் நிலை தாழ்ந்துவிடும். நுண்மதி. நுண்மதியற்ற ஒருவனுக்கு கிரந்தங்கள் என்ன செய்ய இயலும்? குருடனுக்கு கண்ணாடியில் ஏது பயன்? நுண்மதியற்றவனுக்கு அனைத்து அறிவுரையும் வீணே. மலையாச்சலத்தில் சந்தன மரங்கள் நிறைந்த பகுதி தோன்றினாலும் மூங்கில் சந்தன கட்டையாகாது. நற்குணங்களை அறியாதவர் அவற்றை தாழ்வாக நினைப்பதில் வியப்பில்லை. யானையின் மோதத்தில் கிட்டும் உயர்ந்த மணியை சாதாரண குஞ்சுமணிக்காக விட்டொழித்து அதை தன் கழுத்தாபரணத்தில் பதித்துக் கொள்வான். ஏனெனில் பெண்மணிக்கு யானையின் மோதத்தில் கிட்டும் உயர்ந்த மணியை பற்றி தெரியாததால் அவள் அதை நிராகரித்து சாதாரண மலிவான முத்துக்களை ஏற்றுக்கொள்கிறாள். மதுவருந்திய யானை தேன்வண்டுகளை தன் காதுகளை அசைத்து விரட்டி விடுகின்றன. அதனால் யானையின் மத்தகம் வனப்பு குன்றுவதால் இழப்பு யானைக்கு தான் அன்றி தேன்வண்டுகளுக்கு அல்ல. தேன்வண்டுகள் மீண்டும் தாமரை கூட்டங்களுக்குள் திரும்புகின்றன. கருவண்டு கூட்டம் யானையின் தலையைச் சுற்றி அதன் வன்தோல் முகத்தில் ஒரு வனப்பை கூட்டுகிறது. யானை தன் காதுகளை ஆட்டி அவற்றை விரட்டுவதால் யானைதான் வனப்பை இழக்கின்றதே அன்றி மீண்டும் தாமரை கூட்டத்தை நாடி செல்லும் வண்டுகள் கூட்டம் அல்ல. இதன் பொருள், முட்டாள்கள் நற்குணங்களுக்கு மதிப்பளிக்காவிட்டால்
இழப்பு அவர்களுக்கன்றி மற்றவர்களுக்கு அல்ல. ஒரு அறிவிலின் நான்கு வேதங்களையும் பிற கிரதங்களையும் படித்தாலும் சட்டுவம் உணவின் சுவையை அறியாதது போல் அவனும் தன்னை உணரமாட்டான். மீண்டும் சாணக்கிய நீதியின் அடுத்த பகுதியில் சந்திப்போம். மேலும் இதுபோன்ற தகவல்களை அறிய சசி வேர்ல்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.